उपवीतिनमुद्भवन्द्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतसार्धवागमीडे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् அஸ்மத்குருபரம்பராய நமஹ. போன வாரம் இந்த அந்தர்யாமி பிராமணத்தை பத்தி சேவிச்சோம். இன்னைக்கு அந்தர்யாம் அதிகரணத்தை பத்தி சேவிக்கலாம். உத்தாலகர் கேட்ட அதற்கு யாஜ்ஞவல்க்கியர் பதில் சொல்ற. பதில் சொல்லச்ச அந்தர்யாமி யார் அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்க ஒவ்வொரு பரியாயத்திலையும் சொல்லிட்டு போயிடுத்து. உள்ளுக்குள்ள இருக்கிறவன் தான், உள்ளுக்குள்ள இருக்கிறவன், அதாவது ஆதாரமா இருக்கிறவன், சூக்ஷமா இருக்கிறவன், எது உள்ள இருக்கானோ அந்த வஸ்துவனால தெரிஞ்சுக்க முடியாதவன், அந்தந்த வஸ்துவை சரீரமாக உடையவன், அந்தந்த வஸ்துவை நியமனம் பண்றவன், அப்படிப்பட்டவன் ஒத்தன். அவன் தான் அந்தரியாமி, அவனே அமிர்தம், அவனே ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. இந்த ஆத்மா, அந்தர்யாமி, அமிர்தம் இந்த மாதிரி சப்தங்கள்னால சொல்லப்பட்டது யார் அப்படிங்கிற கேள்வி வருது. அங்க மேல என்ன வாக்கியம் இருக்கு? சிரஷ்டா, திரஷ்டா, ஸ்ரோதா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. திரஷ்டா ஸ்ரோதா பார்க்கிறவன் கேட்கிறவன் அந்த மாதிரி இருக்கு. இந்த கேட்கறது பார்க்கறது இதெல்லாம் ஜீவனுக்குரிய தர்மமே தவிர்த்து பரமாத்மாவுக்கு இல்லையே. அது மட்டும் இல்லாம இந்த திரஷ்டா இருக்கானே இவனை காட்டிலும் வேறு ஒரு திரஷ்டா இல்லை, வேறு ஒரு ஸ்ரோதா இல்லை அப்படின்னு அவங்க வாக்கியம் இருக்கு. நான் ஞோதோஸ்தி திரஷ்டா, நான் ஞோதோஸ்தி ஸ்ரோதா, இந்த மாதிரி வேற திரஷ்டா யாரும் இல்லை, வேற ஸ்ரோதா பார்க்கிறவன் இல்லை, இவனை காட்டிலும் பார்க்கிறவன் இல்லை, இவனை காட்டிடம் கேட்கிறவன் இல்லை, இவனை காட்டிடம் நினைக்கிறவன் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு தான் வரும். ஏன்னா லோகத்துல நம்ம பார்க்கிறோம், யார் பார்க்கிறா? சைத்திரன் பார்க்கிறான், நாராயணன் பார்க்கிறான், தேவதத்தன் பார்க்கிறான், யஜ்ஞதத்தன் பார்க்கிறான்னு சொல்றோம். ஜீவனுக்கு தான் அதெல்லாம் இருக்கு. பரமாத்மாவுக்கு அவனுக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது அப்படின்லாம் தான் பார்க்கிறோம். அதனால சொல்லப்படல ஜீவாத்மா தான் அந்தரியாமி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அதை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா அந்தரியாமி சூத்திரம், அந்தரியாமி யார் அப்படின்னு, அதிதெய்வ அதிலோகாதிஷு தத்தர்ம உபதேச. அங்க பிரதான உபநிஷத்துல அதிதெய்வதம், அதிலோகம் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்லுன்னு போறது. அதி அதிதெய்வத்தம் ஆரம்பிச்சுட்டு பிருத்திவியாம் திஷ்டன்னு, அது மாதிரியா ஆத்ம நிதிஷ்டன்னு அத மாதிரிலாம் சொல்லிட்டு போறது. அது அதுல ஜலம், அக்னி, அந்தரிக்ஷம், வாயு, ஆதித்யன் இதெல்லாம் சொல்லி அதன் பிறகு என்ன பண்றதுன்னாக்க அதி இது இத்தியாதி லோகம்னு ஆரம்பிச்சு சர்வேஷு லோக எழுதிட்டன்னு, சர்வேஷு வேத எழுதிட்டன்னு, சர்வேஷு யஜ்ய இத மாதிரிலாம் வரிசையா சொல்லிட்டு போ. எப்படின்னா தெய்வதம், லோகம் இவைகள் ஆரம்பிச்சு என்னென்ன வஸ்துக்கள் லோகத்துல இருக்குமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் குறிப்பிட்டு அதுக்குள்ள இருக்கிறவன் யார் அப்படின்ட்டு சொல்லச்ச அந்தரியாமி அபகத பாப்மான்னு சொன்னதுனால அவன் அமிர்தன் அர்த்தம். அமிர்தன்றது அபகத பாப்மான்னு சொல்றது, அதாவது அசம்சாரி, சம்சாரியே கிடையாதவன், கர்மபந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால அபகத பாப்மா. அது யார் என்ன? அது பரமாத்மாவுக்கு தான் வரும். அவன் யார் என்ன? எம்பெருமானான நாராயணன், வேற யாருக்குமே அது வராது. இது மாதிரி ஒண்ணு சொன்னாலே போறாதோ, அதி தெய்வம் சொல்லிட்டு போடல, அதி லோகம்னு சொல்லாமேன்னு அப்படி இல்லை. எல்லாத்தையும் கிரகிக்கணும். இதுல பத்து இருக்குன்னா அதுல பதினஞ்சு இருக்கு வஸ்துக்கள். அந்தந்த வஸ்துக்களை சொல்லி அதி தெய்வம் சொல்லி ஒரு பத்து பேர் பத்து வஸ்துக்களை சொல்லி அதுக்கு அந்தரியாமையா இருக்கிறவன். அது மாதிரி அதி லோகம் சொன்னா அதுல பத்து பதினஞ்சு பேர் வஸ்துக்கள், அதுல இருக்கக்கூடிய அந்தரியாமி எல்லாத்துலயும் ஒத்தம் தான் இருக்கான். ஏன்?
அந்த அந்தர்யாமி வேற இந்த அந்தர்யாமி வேறன்னு சொல்லாமா? அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே பரமாத்மா தான் மொத்தம்தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன சொல்றது, ஏஷஹா தே ஆத்மா அந்தர்யாமி அமதான் தான் இருக்கு. இன்னொரு விஷயம், அங்க உத்தானகர் கேட்கிற அவருக்கு தெரியும் இந்த விஷயம், அவர் ஏற்கனவே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்க. இங்க பரீட்சை தான் நடந்துருக்கு, இவர் பிரம்மவித்துனா இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு யாஜ்ஞவல்க்கியர் கேட்கிறார். வேண்டாம், யஹா இமம் ச லோகம் பரஞ்ச லோகம் சர்வாணி ச பூதானி யஹ அந்தரோ யமயதி அப்படின்னு அவர் கேட்கிற. யஹா யவனொருவன் இந்த லோகத்தையும் அந்த லோகத்தையும் அனைத்து பூதங்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் அந்தரோ யமயதி உள்ளுக்குள்ள சூக்ஷமா இருந்துட்டு நியமனம் பண்றானோ அப்படின்னு ஆரம்பிச்சு தம் அந்தர்யாமினம் புரோஹி, அந்த அந்தர்யாமியை எனக்கு சொல்லு அப்படின்னு தான் இவர் கேட்கிறார். உத்தாலுக்கு யாக்கியம் வைக்கிறேன். அதுக்குதான் அவர் ஆரம்பிச்சு ஏ பிருத்திவியாம் திஷ்டன்னு ஏ ஆத்ம திஷ்டன்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு வஸ்துவையும் எடுக்கிறார். இங்க அந்தர்யாமினு ஒத்தர் தான், அனைத்து பிரபஞ்சங்கள்லையும் அனைத்து வஸ்துக்கள்லையும் அனைத்து ஆத்மாக்கள்லையும் உள்ள போந்துண்டு நியமனம் பண்றவன் எவன், அந்த அந்தர்யாமிய சொல்லுன்னு பிரச்சனம். அந்த பிரச்சனத்துக்கு சமாதானம் எப்படி, ஒவ்வொரு இதுலையும் அந்தர்யாமியா இருக்கிறவன் இவன் தான், அவனே ஆத்மா அப்படின்னு நாங்க சொல்றாரு. இத மாதிரி எத்தனையோ இடங்கள்ல இத மாதிரி இருக்கு. அந்தர்யாமி பிராமணன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா சர்வசரீரியா இருக்கான், சர்வத்துக்கும் ஆத்மாவா இருக்கான். இவன் வந்து இந்த அந்தரியாம இருக்கிறவன் எப்படி இருக்கணும் தெரியுமா, சர்வஜ்ஞனா இருக்கணும், சத்துசங்கல்பனா இருக்கணும், புருஷோத்தமனா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவனால இந்த மாதிரி உள்ள போற முடியும், அனைத்தையும் நியமனம் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னாக்க, அந்த அந்தரியாமித்துவத்துன்றது சாமான்யமானது விஷயம் இல்லை, அது சாதாரண ஜீவனுக்கு வரவே வராது. என் உடம்பு நான் பூந்துட்டு இருக்கேன், என் இஷ்டப்படி நான் பொந்துக்கல, என்னுடைய கர்மா அந்த கர்மாவனால இந்த உடம்புல நான் பொந்துட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படிதான் இருக்கும். நம்ம பிராரப்த கர்ம விஷயத்து பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நீச்சமான உடம்புல நாம பொந்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம இஷ்டப்பட்டு போறல, பகவான் தான் சேர்த்து வைக்கிறான். கர்ண கலையபர யோகம் விதரசி பிரசதியில நாதகருணயத்துவம் அப்படிங்கிற ஒரு சுவாமி. அதனால கர்மாவுக்குமாக எம்பெருமான் வந்து சேர்த்து விட்டுருவோம். அதுதான் நமக்கு இருக்கு. அதனால எல்லா பிரகரணங்கள்லயும் ஏதாவது ஒரு விதத்துல இந்த அந்தரியாமித்துவன்றது எல்லா வித்தியும் ஏதோ சொல்றது. அந்த பிரவிட்ட சாஸ்திரா நாம் சர்வாத்மா அப்படின்னு சொல்றது. தைத்திரி உள்ளதுல தஸ்ரத்வாவிஷது சதன பிரவிஷ்ய சச்சத்தியர்த்தபவது அப்படின்னு சொல்றது. அதனால சர்வ பிரசாசிதா சர்வ ஆத்மா இவன்னா எம்பெருமான் தான் சொல்றது. அதனால நிறைய இடத்துல சுபாலோபன இடத்துல அந்த தேவதா விசேஷமே சொல்லிட்டு போயிடுது. என்ன சொல்லிட்டு போயிடுது, திவ்யோ தேவையே கோணாராஜனா அப்படின்னு சொல்லிடுது. சக்ஷுஷ திரட்டவியம் ஜனாராஜனா சுரோத்ரஞ்சு ஸ்ரோதவியம் ஜனாராஜனா நாராயணன் நாராயணன் எல்லாமே சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லாம் அந்தராத்மாவா இருக்கிறவன் நாராயணன் தான் சுபாலோபனத்துக்கு சொல்றது. பொதுவா அந்தர்யாமின்னு சொல்லித்து ஆத்மான்னு சொல்லித்து அசம்சாரி அதாவது கர்ம விஷயங்களை அப்படின்லாம் சொல்லித்து அந்த பரம அந்த அந்தர்யாமிக்கு யார் பேருன்னு அந்தர்யாமி பிராமணன் சொல்லல, யாக்கியவாக்கியர் சொல்லத்தையும் ஸ்பஷ்டமா சொல்லல. ஆனாலும் சுபாலோபனிஷத்துல என்ன பண்ணிடுச்சோம்னாக்க, ஏட சர்வபூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா அப்படின்னு சொல்லிட்டு ஏகஹா நாராயணஹா அவன் ஒருத்தன்தான். நாராயணஹான்னாலே ஏகவசனம். ஏகோ நாராயணஹான்னு ஏன் சொல்லணும்னாக்க, நதசமஸ்தாபி அதிகஸ்து திருஷ்யதே அவனுக்கு சமம் யாருமே கிடையாது. அவனுக்கு சமமே இல்லை, சமமே இல்லைன்னு அவன் மேல யாரா இருப்பாளன்னா சிஷ்டன் அவன், அனைத்து விதத்தினாலும் வசந்தவன் அவன் அப்படின்னு சொல்றது. அதனால எல்லா விஷயத்திலையும் இப்படிதான்,
சரி இவன் வந்து அங்க என்ன இருக்கு திரஷ்டா ஸ்ரோதான் இருக்கு எம்பெருமானுக்கோ கண்ணு கிடையாது காது கிடையாது அவன் எப்படி பார்ப்பான் அவனால பார்க்க முடியாது அவனால கேட்க முடியாது அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து கண்ணு இருந்துதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை பஷ்யத் அசக்ஷுகு சசுணோதி அகர்ணஹா அபானிபாதக ஜவனோ கிரகிதா அப்படின்னு வாக்கியம் இருக்கு சுவேதாசத்துல உள்ளது கண்ணு இல்லை ஆனா அவன் காண்கிறான் காது இல்லை அவன் கேட்கிறான் கை இல்லை ஆனா எடுக்கிறான் வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டு இருக்கான் திருவடி இல்லை ஆனால் ஓடுறான் என்ன அர்த்தம் பிராகிருதமானவைகள்லாம் அவனுக்கு கிடையாது பிராகிருதம் அதாவது பிரகிருதி சம்பந்தம்னா அவனுக்கு கிடையாது அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு நம்மள மாதிரி பிராகிருதமான உடம்பு கிடையாது இன்னொன்னு விஷயம் இவனுக்கு திறமையை நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடிதான் பார்க்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஞானம் வரணும் லோகத்துல எல்லாருக்கும் ஞானம் தேவை அந்த ஞானம் வரணும்ன்றது எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு விதமா ஞானம் வரும் நம்மள மாதிரி இருக்கிறவனுக்கு இந்திரிய தன்ய ஞானம் உண்டு இந்திரியங்கள் முக்கியம் நமக்கு காது கேட்கணும் கண்ணு தெரியணும் தோல் வந்து ஸ்பர்சிக்கணும் மூக்கால கிராணம் பண்ணணும் நாக்கால ரசத்தை அனுபவிக்கணும் அப்பதான் நமக்கு ஞானம் வரும் சில பேர் நம்ம பணியெல்லாம் பண்ற பாருங்க குழம்ப பார்த்தாலே சொல்லிடுவா இது புளிப்பு இது காரம் அப்படின்னு அவருடைய பக்குவம் அது அது மாதிரி சில பேர் தான் எல்லாருக்கும் தெரியுமான்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தாதான் இது உப்பா புளியா காரமானு நமக்கு தெரியாது அதனால இந்திரியாதீனமான ஞானம் தான் நமக்கு எல்லாம் இருக்கு பொதுவாக ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை சாட்சாத்காரம் இருக்கு அந்த ரூப சாட்சாத்காரம் தான் இருக்கே தவிர்த்து இந்திரியங்களால வருது அப்படின்றது கிடையாது சாட்சாத்காரம் இருக்கு நம்ம நேர பாக்குறது தெரியறது அந்த தெரியறதுக்கு கண்ணால பார்க்கணும்னு அவசியகதை இல்லை பகவானுக்கு கண்ணால பார்க்க அவன் எப்படி தெரிஞ்சுக்குவான் ஞானத்தினாலேயே அறிந்து கொள்வான் ஞானத்தினாலேயே அவனால் அறிய முடியும் ஞானத்தினால அறிஞ்சுக்கிறதுன்றதுதான் இங்க முக்கியமே தவிர்த்து கண்ணாலேயே தெரியணும்ன்றது முக்கியமே இல்லை நம்ம அஷ்டாவதானிகள்லாம் சகசிராவதானி அஷ்டாவதானி சதாவதானிகள்லாம் அவதானம்னா என்ன அர்த்தம் கவனம்னு அர்த்தம் அந்த தன்னுடைய ஞானத்தை கொண்டு எல்லாத்தையும் ஒரே சமயத்துல கிரகிப்பாவா எல்லாத்தையும் ஒரே சமயத்துல கிரகிச்சு அதுக்கு பதிலாம் சொல்லுவாவா இது எப்படி முடியுதுன்னாக்கா அவ ஞானத்தை அவ்வளவு சூக்ஷமா பாக்குறது தான் சூக்ஷமா நம்ம பார்க்க பார்க்க பார்த்து நமக்கு ஞானம் வந்துடுறது அது இது அபியாசத்தினால வருது யோகிகள்னா அது மாதிரிதான் யோகிகளுக்கு என்னைக்குமே அவளுக்கு பார்க்கவே வேண்டாம் அத இதுல வரும் இரண்டாவது அத்தியாயத்துல கீதையில நமக்கெல்லாம் எப்போ ராத்திரியோ அப்ப யோகிகள்லாம் முழிச்சுட்டு இருப்பாளாம் எப்ப நம்மளாம் முழிச்சுட்டு இருக்குமோ அது ராத்திரியா யோகிகளுக்கு ஆனா அவ பார்த்துட்டு இருப்பான் யானிஷா சர்வபூதானாம் சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஸ்வதோ முனே நம்மெல்லாம் முழிச்சுட்டு இருக்கே அவனுக்கு இருட்டு யோகிக்கு ஆனா அந்த வகையில் அவர் பார்த்துன்னா இருப்பான் என்ன ஆச்சரியம் காரணம் என்ன அவள்லாம் யோக நித்திர மாதிரிதான் வாழ்க்கை அதனால அவ வந்து கண்ணால பார்க்கணும்னு அவசியம் இல்லை யோகிகளுக்கே அப்படின்னாக்கா சாட்சாத் சர்வக்கியனான எம்பெருமானுக்கு சர்வக்கியனான எம்பெருமானுக்கு இந்த இதுவே வராது வெறும் கண்ணு வேணும் காது வேணும் அப்படிங்கிறதுனா தேவையில்லை அதனால நமக்கெல்லாம் தான் கர்ம திரோகிதான் ஆதரவான இந்திரியங்கள்லாம் நமக்கு தேவையா இருக்கு அவனுக்கு அது மாதிரி இல்லை ஆக நானியோ தோஸ்தி திரஷ்டா இந்த மாதிரி வாக்கியத்துல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இது வந்து சர்வநியந்தா இவன் சர்வ திரஷ்டா இவன் அப்படிப்பட்டவன் வேற யாரும் கிடையாது சர்வநியந்தாவாக யாரால இருக்க முடியும் அது மாத்திரம் இல்ல
அங்க இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பார்க்கப்படாதவன் ஆனால் இவன் பார்ப்பான். நம்மளால பகவானை பார்க்க முடியாது, ஆனால் பகவான் நம்மள எல்லாரையும் பார்க்கிறான். நம்மளால பகவானை கேட்க முடியாது, ஆனா பகவான் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கான், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான், எல்லா ஞானத்தினாலும் இவனுக்கு வருது. இப்போ பார்க்கப்படாதவன் ஆனால் அவன் பார்க்கிறான், அந்த மாதிரி திரஷ்டா யாருமே இல்லை. ஏன்னா நம்மள ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானே, பகவான் நம்மளை பார்க்கிறான், நாம நம்மளையே பார்க்கல, வஸ்துக்களை தான் பார்க்கிறோம். சூழ ஸ்தூலமா இருக்கிற வஸ்துக்களை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். சூக்மமான ஆத்ம தரிசனம் நமக்கு இருக்கா? நம்மளுடைய ஆத்ம தரிசனம் நமக்கு கிடையாது. யத் யோகேன ஆத்ம தரிசனம், யோகத்தினாலவான நம்மளை பார்க்கலாமே தவிர்த்து கண்ணாலையோ காதாலையோ நம்மளை அறியவே முடியாது. அதுக்குள்ள யோகம் பண்ணவாளால தான் அறிய முடியும். சாதாரண மனுஷாலால சுத்தாத்ம சுரூபத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? சுத்தாத்ம சுரூபத்தையே தெரிஞ்சுக்க முடியாதவன் பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை எப்படி பார்க்க முடியும்? அதனால இதெல்லாம் யோகம் பண்ணாதான் தெரியுமே தவிர்த்து எப்படி எல்லாத்தையும் பார்த்து விடுறதுன்றது முடியாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இன்னொரு திரஷ்டா இல்லை, இன்னொரு ஸ்ரோதா இல்லை, இன்னொரு மந்தா இல்லை அப்படின்னு சொல்றது. இவனை மாதிரி பகவான மாதிரி அவன் அவனை யாராலையும் வரைய முடியாது, ஆனால் அவன் எல்லாரையும் வரைகிறான். அந்த மாதிரி ஒரு ஆத்மா லோகத்துல இல்லை, திரஷ்டாவோ ஸ்ரோதாவோ இல்லை. பரமானே சொல்றேன், ஏதோ இல்லை நாலாம் அத்தியாயத்துல சொல்லச்சு, பகுனிமே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுனா தானியம் வேத சர்வாணி நத்தம் வேத பரந்தபம். உனக்கும் எனக்கும் எத்தனையோ ஜென்மாக்கள் போயிருக்கு, நான் நிறைய பிறவு எடுத்தேன், நீயும் பிறவு எடுத்தாய், ஆனால் அத்தனை ஜென்மாவையும் நான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய அவதாரங்களையும் தெரியும், உன்னுடைய பிறப்பும் எனக்கு தெரியும், ஆனா நீ ஒண்ணு கூட தெரிஞ்சுக்க மாட்டேன், உன்னால அறியாது, அறிய முடியாது. காரணம் என்ன? உன்னுடைய ஞானமானது கர்மாவனால மூடப்பட்டிருக்கு, அதனால உன்னால அறியவே முடியாது, உன்னால அறியவே முடியாது. ஆனால் நான் அப்படி இல்லையே, எனக்கு கர்ம பந்தமே கிடையாது. ஏற்கனவே பார்த்து பாருங்க, சமானே தயோரண்ய பிப்பளம் சுவாத்வர்த்தி அனசு நன்னியோ அபிஜாக செய்தி, ஒரு நன்னா சுகமா கர்ம பலத்தை சாட்டிட்டு இருக்கு, அதனால அதுக்கு பிரகாசமே இல்லையா? ஆனால் இந்த பகவானும் கர்ம பலத்தை அனுபவிக்கல, அதனால அவன் பிரகாசிச்சுட்டு இருக்கான். நம்ம எப்ப நம்ம பாப பலத்தை அனுபவிக்கிறோமோ அப்ப நம்ம மூஞ்சி சோர்ந்துதான் இருக்கும், புண்ணிய பலத்தை அனுபவிக்கிச்சு கொஞ்சம் பிரகாசம் இருக்கும், ஏன்னா சந்தோஷம். ரெண்டுத்தையும் விட்டுடுங்கோ, உபாசன பலத்தை அனுபவிக்கிச்சு, உபாய பலத்தை அனுபவிக்கிச்சு, பெருமாள் சேவிக்கிறோம். லோகத்துல ஒரு பஸ்ல நல்ல வசதி சாப்பிடணும், அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கு, நல்ல பாட்டை கேட்கணும், சந்தோஷமா இருக்கு, ஒரு கிரகிணியை ஒருத்தன் பாக்குறான், தன்னுடைய குழந்தைய பாக்குறான், இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதே தனக்கு பிடிக்காதவனை பார்த்தானாக்கா மூஞ்சி அப்படியே சோம்பி போயிடும். இதெல்லாம் புண்ணியபாபூர்வ கர்மாவனால வரக்கூடியது. ஆனால் ஒரு திரகணமயானியோ ரங்கநாதனையோ தேவபெருமானையோ பெருமானை சேவிக்க போறான், ஆனந்தமா சேவிக்கிற சமயத்தான் மனசுல எவ்வளவு மலர்ச்சி வர்றது, இருக்கிற துக்கம் எல்லாம் கூட, அதுவும் திரவேகமுனையான சேவிக்கிற வாழ்க்கைதான் அந்த அனுபவம் வரும். அங்க கிளம்பிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, பெருமாளை சேவிச்சுட்டு வெளில வர்ற பரியந்தம் பசி தாகம் ஒண்ணுமே தெரியாது, பெருமாளை சேவிச்சா போறோம் அப்படின்னு ஆயிடும். சேவிச்சுட்டு வெளில வந்துட்டோம்னாக்க மனசுல அப்பதான் தெரியும், அதுவே ஆனந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் இறங்கி வரிசையதான் எங்க சாப்பிடுவோம், எதை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதனால இந்த பெருமாளை சேவிக்கிச்சே கர்ம பலன் வேலை செய்யறது இல்லை. அதே கர்ம பலன் வேலை செய்யச்சே பெருமாளுக்குன்னா நம்ம புத்தி போக மாட்டேன், மனசு சோர்ந்து போயிடுறது, அதனால உடம்பும் சோர்ந்து போயிடும். பகவானுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எப்பொழுதும் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கலாம் தன்னுடைய ஆனந்தத்தை. அந்த மாதிரி தன் சேர்ந்திருக்கக்கூடிய பக்தாளுடைய திவ்யமான அவளுடைய சேஷ்டைகளையும் அவன் அனுபவிக்கிறான், ஆனந்தமா அனுபவிக்கிறான். அதனால இவனுக்கும் அவனுக்கும் எவ்வளவு பேதம், அதனால கர்ம திரோஹிதமா போயிட்டு இருக்கனால நமக்கு ஞானம் வரமாட்டேங்கிறது. அதனால கண்ணு வேணும், காது வேணும், மூக்கு வேணும் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம்.
பகவானுக்கும் அப்படி இல்லவே இல்லை. அதனால அவனை யாராலையும் அறிய முடியாது. கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி உபாசனம் பண்ணாதான் அதுல ஆத்ம சாட்சாத்காரம் தான் வரும். அதனால அதிர்ஷ்டோ திரஷ்டா நாண்யோத்வஸ்து திரஷ்டான்னா வாக்கியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து பாருங்க ஒவ்வொரு பரியாயத்திலையும் ஆத்மன திருஷ்டன் ஏ பதிவியாப்திஷ்டன் சொல்ல சேரலாம். ஏஷா தே ஆத்மா அந்தரியாமி அமர்தான் தான் முடிக்கிறார் யாக்கியவல்க்கியர். அவனே உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய அப்படின்றது ஜீவன் சொல்றது, ஆத்மா அந்தர்யாமி அமிர்தகான்றது பரமாத்மா சொல்றது. ஏன்னா பேதம் தே அப்படின்றது ஆறாம் வேற்றுமை ஷஷ்டி விபக்தி. அதே ஆத்மா ஏஷக அமிர்தக அந்தர்யாமின்றது பிரதமா விபக்தி. இதனாலேயே தெரியுது அந்த அந்தர்யாமியா இருக்கிறவன் வேற, ஜீவனா இருக்கிறவன் வேற. அந்தர்யாமி நியமிக்கிறவன், அதே ஜீவனோ நியாமியனா இருக்கான். அதனால ஒவ்வொரு இதுலையும் இந்த வெதிரேக விபக்தி வெதிகரணம் சமானாதிகரணம் இல்ல. அவன் ஆத்மா, இவனோ நியாமியன், அவன் நியந்தா இவன் நியாமியன், அவன் அந்தர்யாமி இவனோ மேல இருக்கான், அவன் உள்ளுக்குள்ள சூக்ஷ்மா உள்ள உட்காந்துருக்கான். அவன் அமிர்தன், இவனோ சம்சாரி. நித்திய சூரியனுக்கும் அப்படிதான், எந்த வஸ்துலையும் அவன் உள்ள போகாம இதுவே இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல பரமாத்மாவான் அந்தர்யாமியாக இருக்க முடியுமே தவிர்த்து ஜீவாத்மாவா இருக்கவே முடியாது. ஏன் இத்தனை ஹேதுக்கள் அப்படின்றதுனால இந்த அந்தர்யாமி யார் அப்படின்னு கேட்டா பரமாத்மாதான் அப்படின்னு அர்த்தம். இப்போ தீபஸ்ரீ சுத்திய சேவிக்கலாம். அந்தர்யாமி அதிதெய்வாதி லோகாதிஷோ தத் தர்ம வியபதேஷா பிரகதாரண்யே எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தர எம் பிருத்திவீ நவேத எஸ்ய பிருத்திவீ சரீரம் எஃப் பிருத்திவீம் அந்தரோ யமயதி ஏஷதே ஆத்மா அந்தர்யாமி அமிர்த இப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இத்தியாதிஷு சர்வேஷு பரியாயேஷு அனைத்து பரியாயங்கள், பரியாயங்கள்னா அனைத்து வரிசையா படிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு வஸ்துவையும் சொல்லி அதுக்கு அந்தர்யாமி யாரு, அதன் என்ன பண்றான் அந்தர்யாமின்னா விளக்கமா சொல்றது. ஸ்ருயமான அந்தர்யாமி கிம் பிரத்யேகாத்மா உத பரமாத்மேதி சம்சய, ஜீவாத்மாவா பரமாத்மாவான்னு சந்தேகம். பிரத்யேகாத்மேதி பூர்வபக்ஷம், ஜீவன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷர்கள் இருக்கார். ஏன் அப்படின்னா வாக்கிய சேஷை இந்த மாதிரி ஏழதே ஆத்மா அந்தர்யாமி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றது வாக்கிய சேஷம், வாக்கியத்தினுடைய மீதி முடிவுல திரஷ்டா ஸ்ரோதா மந்தா இது திரஷ்டிருத்வாதிஸ்ருதே. திரஷ்டா திரஷ்டிருத்வம், ஸ்ரோதா ஸ்ரோத்ருத்வம், மந்தா மந்திருத்வம், இந்த மாதிரினா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரஷ்டிருத்வம் மந்திருத்வம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஸ்ரோத்ருத்வம்லாம் ஜீவனுக்கு தான் வரும். ஏன்னா கண்ணு இருக்கு, காது இருக்கு, மனசு இருக்கு, அதனால ஜீவ சம்பந்தமானதுதான் இது, பரமாத்ம சம்பந்தமானது இல்லை. அதனாலதான் நான்யா அசஹ அஸ்தி திரஷ்டா, இவனை அசஹ இவனை காட்டணும் அந்யா திரஷ்டா அஸ்தி, வேறொரு பார்ப்பவன் காண்கிறவன் இல்லை, வேறொரு கேட்கிறவன் இல்லை, அவன் வரிசையா அங்க இருக்கு. இடி திரஷ்டந்திர நிஷேதாச்ச, வேற திரஷ்டாவே இல்லைன்னுட்டு நிஷேதிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க அந்தர்யாமி யார் அப்படின்னாக்க ஜீவாத்மாதான் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். இது சித்தாந்தம். ராத்தாந்தஸ்து பிருத்திவியாதி ஆத்ம பர்யந்த சர்வ தத்துவானாம் சர்வைஹீதைஹி அதிருஷ்டேன, பிருத்திவியிலேருந்து ஆரம்பிச்சு ஆத்மா பர்யந்தம் அதாவது அனைத்து அச்சேதனங்கள் என்ன அனைத்து தத்துவங்கள் இருக்கு பாருங்க, அனைத்து தத்துவங்களுக்கும் தத்துவங்களானாலேயும் அதிர்ஷ்டேன
பார்க்கப்படாதவன். அனைத்து தத்துவங்கள் அச்சேதனத்தினால பார்க்க முடியாது, சகஜம். ஆனா சேதனம் பார்க்கலாமேன்னா அவனால கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரே ஒரு தத்துவம், ஏகம், ஒரே ஒரு தத்துவம், ஏகேன அதிருஷ்டேன ஏகேன நியமனம். அவனால அச்சேதனங்களாலேயோ சேதனங்களாலேயோ பார்க்கப்படாத ஒருவனால் நியமனம், நியமனம் பண்ணப்படுறது. அதாவது நியந்தாவா இருக்கிறதுன்னு அர்த்தம், ஒத்தன்தான். அந்த ஒத்தனை இவைகளால் யாராலையும் பார்க்கவே முடியாது, கேட்கவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தனால நியமனம் பண்றதோ நிருபாதிக அந்த அமிர்தத்துவம் முதலானவைகள்லாம் பரமாத்மனையேவ தர்ம. ஏன்னா தர்மம் உபதேசாத் அப்படின்னு இருக்கு. அவனுடைய தர்மம் பரமாத்மாவுடைய தர்மம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்தர்யாமி பரமாத்மா, ஜீவாத்மான்றது அதுவே வராது. திரஷ்டுத்வாதிஷ ரூபாதி சாட்சா்காரம், இது சாட்சா்காரம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கண்ணால பாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல, திரஷ்டுத்வம்னு என்ன அர்த்தம், பாக்குறதுன்னு அர்த்தம். அத கண்ணால பாக்கணும்னு அவசியம் இல்லை, சாட்சா்காரம் வந்தா போ. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஆத்மாவை நினைச்சு பாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு என்ன நான் தெரிஞ்சுக்கணும். என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுன்றது எப்படி முடியும் அப்படின்னா, தியானம் பண்றோம். தியானம்ன்றது என்னது, ஒரு நினைவு தான், ஒரு நினைவு, நினைச்சுட்டே இருக்கிறது, ஆத்மஸ்வரூபத்தையே நினைச்சுட்டு இருக்கிறது. அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் நினைச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேர பார்க்கிற மாதிரி வரும். தரிசன சமானாக்காரம் அப்படிங்கிற விபரமானார், நேர பார்க்க கண்ணால பாக்குறது இல்ல, ஆத்ம சாட்சா்காரம் வந்துருச்சு உனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், நேர பாக்குறதுன்னு அர்த்தம் இல்லை, தரிசன சமானமான ஆகாரம் வரும். அதாவது சில பேர் கல்யாணம் ஆகுது, பிரிஞ்சு இருக்கா கிரகிணியோட, அவன் இந்த ஊர்லயும் இருக்கா இவன் இந்த ஊர்லயும் இருக்கான், அந்த வகையில கிரகிணியே நினைச்சுட்டு இருக்கான் எப்ப பாரு. அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை வந்து கல்யாணம் ஆகி போயிடுறது ஊருக்கு பொண்ணு, அந்த பொண்ணு இல்லாம இதனால இருக்க முடியாது, அந்த பொண்ணையே நினைச்சுட்டு இருக்கான், பொண்ணையே நினைச்சுட்டு இருக்கா, பொண்ணு தன்னோடயே இருக்க மாதிரி இருக்கும், பொண்ணு நேரம் பேசுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சாட்சா்காரம் தான். எப்படிப்பட்ட சாட்சா்காரம், உள்ளுக்குள்ள தெரியறது ஒரு தியானத்தினால வருது, தரிசன சமானமான ஆகாரம். இது நமக்கெல்லாம், பகவானுக்கு அப்படி இல்லை, தன் ஞானக்கண்ணாலேயே எல்லாத்தையும் பார்த்துருவான், ஞானக்கண்ணாலேயே எல்லாத்தையும் அழிஞ்சுட்டுருவான். அவன் இந்த பெரிய குருடர்கள் இருக்கா பாருங்க, கண் தெரியாதவா, அவனுக்கெல்லாம் எப்படி வஸ்துக்கள் தெரியுது, ரூபா நோட்டுலாம் இருக்கு பாருங்க, ரயில் எல்லாம் போச்சு பார்த்துருக்கேன், 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபான்னு கொடுத்தா கரெக்டா வாங்கிக்கிறான். அவளுக்கு வந்து அந்த 10 ரூபாய் நோட்டுடைய அளவு சரியா தெரியுது, 20 ரூபாய் அளவு சரியா தெரியுது. நம்ம ஏதாவது ரூபா கொடுத்தோம்னாக்கா அதுக்கு அழகா அவ மீத் தந்துட்டு போறான், எப்படி தெரியும்னா கேட்டான் அவளுக்கு எப்படி தெரியும், இல்ல நாங்க இந்த அளவு வச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஞானம் அப்படிதான் அவளுக்கு சாட்சாத்காரம், ஞானத்தினாலதான் சாட்சாத்காரம். இதுக்கு கண்ணு தேவை, கண்ணு வேணும், காது வேணும்ன்றதெல்லாம் யாருக்கு, ஏற்கனவே சொன்னமே கர்மபத்தமாக சூக்ம ஞானத்தை உபயோகப்படுத்தாம தேவையானவாளுக்கு தான் கண்ணு தேவை. மற்றபடி இருட்டிலேயே எல்லாம் நடக்கிற அந்த காலத்துல நம்ம மத்தம் என்ன இருந்தது, வழக்குன்றதே கிடையாது, வெறும் காடா வழக்கு இருக்கும், ஏதோ இருக்கும், நடக்கிறதுனா இருட்டுல நடந்து போவான், அப்பெல்லாம் வெளிச்சமே கிடையாது. அது சந்திரன் நட்சத்திரம் இதனுடைய வெளிச்சம் தான் நமக்கு, பழக பழக எல்லாமே தெரிஞ்சிடும். அது மாதிரி இப்போ இந்த பெருமாளுக்கு, இங்க பெருமாளுக்கு நம்ம சொல்லிட்டுருக்கோம். அதனால இதெல்லாம் சாட்சா்காரம்ன்றது ரூப சாட்சா்காரம் தான். நீங்க சொல்ற மாதிரி கண்ணால பார்க்கக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லை, இது ரூபாதி சாட்சா்காரம். சத்தே பசதி அச்சு இத்தியாதினா பரமாத்மனோபி அஸ்தி, கண் இல்லாமலே பார்க்கிறான், காது இல்லாமலே கேட்கிறான் அப்படின்னு தான் இருக்கு. பசதி அச்சு சுருணோதி அகர்ணஹா, அது மாதிரி அபானிபாதா ஜவனோ கிரகிதா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால கண் இல்லாமலே பார்த்தல், காது இல்லாமலே அவரை கண் இல்லாமலே எடுத்துக்கிறது கிரகிக்கிறது, அந்த மாதிரி கால் இல்லாமலே நடப்பது ஓடுகிறது, இதெல்லாம் என்ன அர்த்தம், அப்ராகிருதமா எல்லாம் இருக்கு அவனுக்கு, பிராகிருதமா இல்லை.
அது கூட நமக்கு அந்த திவ்யமான விக்கிரகம் எதுக்கு பகவானுக்கு? இந்த மாதிரி கண்ணால பாக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ இல்ல, நமக்கு ஒரு ஆலம்பனம் வேணும், பிடித்து இருக்கணும், பெருமாள் நாம சேவிக்கணும், பெருமாள் தியானம் பண்ணணும்னாக்க ஒரு திவ்யாத்ம சுரூபம் நமக்கு தெரியாது. ஒழியும் திவ்யாத்ம சுரூபம் எப்படி இருக்கும்னு நம்மளால அனுபவிக்க முடியாது. திவ்யாத்ம சுரூபம் தெரியாததுனால அது பிடிப்பா இருக்காது. அதனால சுபாசிரயம்னு அதுக்கு பேர், விஷ்ணு புராணத்தெல்லாம் சுபாசிரயம்னு சொல்றோம். பெருமாளுடைய திருமேனிக்கு திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு சுபாசிரயம் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா ஆலம்பனமா இருக்கு. நம்ம சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஏற்கனவே சொல்ற பண்ணியே உபஸ்தானம் பண்றோம், காயத்ரி உபஸ்தானம், ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கணும். தூக்கி வச்சுட்டு கை கூப்பிட்டு இந்த பூமியிலேருந்து ஆகாச பரியந்தம் நமக்கு பிடிச்ச பெருமாள் சமர்வந்த உருவம் அவுருவம் தானே, நமக்கு பிடிச்ச எந்த பெருமாள் நமக்கு பரம உபாதேயரா உபாசியரா இருக்கிறோ அந்த பெருமாள் நம்ம நினைச்சுக்கணும். அதே பெருமாள் ரங்கநாதனோ அல்லது திருவேங்கடையானோ திருநாராயணனோ ஏதோ ஒரு பெருமாள், அந்த பெருமாள் வச்சிருக்கிறதாமா நினைச்சுட்டு அந்த திருமேனியை பார்த்து தான் நம்ம உபஸ்தானம் பண்ணணும். அது மாதிரி இருக்கு, தெளிவா சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னாக்க நமக்கு ஒரு பிடிப்பு வேணும். அதனாலதான் சுபாஸ்திரியம் ஆலம்பனம். அந்த பிடிப்பு இருந்தாதான் நம்மளால பெருமாள் இப்படி இருப்பான், இவனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு. எதுக்கு ஒரு பெருமாளுக்கு இத்தனை திவ்யாபரணங்கள், புஷ்ப அலங்காரங்கள் எல்லாம் நம்ம சேவிக்கிறோம், வஸ்திரங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நம்ம அனுபவிக்கணும். பெருமாளை சேவிக்கிச்சு ஒரு குழந்தைக்கு எத்தனை அலங்காரம் பண்ணி நம்ம அனுபவிக்கிறோம், அந்த மாதிரி பெருமாளுக்கு சேவிக்கணும். அப்படி இருந்தால்தான் மனசுல பிடிப்பு வரும். அடையனுக்கெல்லாம் தெரியல, எங்க மாமனார் தான் சொல்லுவார், இன்னைக்கு தேவ பெருமாள் சிரிச்சுட்டு இருக்கார், இன்னைக்கு பெருமாள் கொஞ்சம் மெடுக்கா இருக்கார் அப்படின்லாம் இவாளுடைய அனுபவம். அது தேவ பெருமாள் விஷயத்து தான் கேட்டிருக்கேன். ஆனா தேசிய தன்னைக்கு பெருமாள் ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பார், அற்புதமான பெருமாள் அது. அது நம்மளுடைய அனுபவம். அதே இத மதஸ்தான கேட்டா அவளுக்கு எப்படி இருக்கணும், ஆனா நம்மளுடைய அனுபவம் இத மாதிரி. அந்த மாதிரி பெருமாள் இருந்துருக்கேன்னா அந்த பெருமாள் கிட்ட நம்மளுடைய எது இருக்கு பாருங்கோ, அனுபவம் ஒரு அத்தியந்த பக்தி இருக்கே, அந்த மாதிரி நமக்கு பார்க்க தோன்றது. அதனால திவ்யமங்கல விக்கிரகம் எதுக்கு அப்படின்னாக்கா கண்ணாட பாக்குறதுக்கோ காதாவது கேட்கறதுக்கோ இல்லை, அவனுக்கு நமக்கோசரம். நாம அவனை பிடிப்பு, நம்ம அவனை அந்த திருமேனியை பிடிச்சுட்டுதான் உபாசனம் பண்ண முடியும், அதுக்கோசரம் அது. அதனால நான்யோதோஸ்து திரஷ்டா இடிச்ச ஜீவேன அதிர்ஷ்ட அந்தரியாமி திரட்டுவது அந்தரியாமினாபி அதிர்ஷ்ட திரஷ்டந்தர நிஷேதப்படாதா. அதாவது இங்க நான்யோதோஸ்து திரஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது சாதிக்கிறது. ஜீவனாலை ஜீவனால பார்க்கப்படாதவன், ஆனா அந்தரியாமியா நம்மளை பார்ப்பான். ஜீவனால பார்க்கப்படாத அந்தரியாமி நம்ம எல்லாரையும் பார்ப்பான். இதுதான் அந்த இடத்துல அர்த்தம். அந்த மாதிரி அந்தரியாமியால பார்க்கப்படாத ஜீவன், ஆனால் அந்த ஜீவன் அந்தரியாமியை பார்ப்பான். அத மாதிரி இல்லை, அந்தரியாமியான பகவான் அவனை நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் அவன் நம்மளை பார்த்துருவான். ஆனால் அந்தரியாமியால நம்மளை பார்க்க முடியாது, நாம் அவனை பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு திரஷ்டா இருக்கான்னு உன்னால சொல்ல முடியாது, அந்த மாதிரி திரஷ்டா இருக்கான்னு சொல்ல முடியாது. அதுதான் இங்க திரஷ்டாந்தர நிஷேதம். இந்த மாதிரி ஒரு திரஷ்டா இல்லை அப்படின்றதுதான் தத்துவம். அதனால எந்த தோஷமும் இல்லை. அந்தரியாமிங்கிறவன் எம்பெருமானே பரமாத்மாவே சிவன் நாராயணன் அர்த்தம். இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிறார், அதிதெய்வ அதிலோகாதி பத சின்னித்தேஷு, அதிதெய்வம் அதிலோகம் அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய வாக்கியங்கள், வாக்கியேஷு சூயமான அந்தரியாமி, அங்க ஓதப்பட்ட அந்தரியாமியானவன் பரமாத்மா, பரமாத்மா தான். ஏன் சர்வாந்தரத்தை சர்வ அவிதிதத்தை சர்வ சரீரகத்தை சர்வ நியமன சர்வாத்மத்தை அமிர்தத்வாதி பரமாத்ம தர்மான, அந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் சஜிதே பிரம்மனார். எஃப் பிரதிவியாம் திஷ்டன்னு அப்படின்னா சர்வாந்தரத்துவம். அத மாதிரி எம் பிரதிவி நவேத அப்படின்னா சர்வ அவிதிதத்துவ, யாராலையும் அறியப்படாதவன். அத மாதிரி எஸ் பிரதிவி சரீரம்
அப்படின்னா சர்வ சரீர கர்த்தம். ஒவ்வொரு பரியாயத்தையும் அப்படி இருக்கும் இல்லையோ, எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிருத்வி சரீரம், எஸ் தேஜ சரீரம் அப்படின்லாம் இருக்கு. அதனால சர்வ சரீர கர்த்தம் எஸ் பிருத்வியும் அந்தரோயமயதி சர்வ நியமனம். அந்த மாதிரி தே ஆத்மா அப்படின்றதுனால சர்வாத்மத்தம். அதுக்கப்புறம் அமிர்தகான்றதுனால அமிர்தத்வம். இத்தனை தர்மங்கள் சர்வாந்தரத்வம், சர்வ அபிஜிதத்வம், சர்வ சரீரகத்வம், சர்வ நியமனம், சர்வாத்மத்வம், அமிர்தத்வம், ஆதிசப்தத்தினால இன்னும் எத்தனை எடுத்துக்கலாமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த பரமாத்ம தர்மங்கள்லாம் அப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க, நான் யோகாசி திரஷ்டா அப்படின்னுட்டு அவைகள்லாம் அந்த அர்த்தம்தான் கூட எடுத்துக்கணும். பரமாத்மான எபதேசாது அது இங்க ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்க பரமாத்மா தான் அந்தர்யாமி அப்படின்னு சிந்திச்சது. அடுத்த சூத்திரம் நதஸ்வார்த்தம் அத தர்மாபிலாபான் சாரீரஸ்டம் ஸ்மார்த்தம். ஸ்மார்த்தம்னா என்ன அர்த்தம்? ஸ்மிருதி சித்தம்னு அர்த்தம். ஸ்மிருதினா என்னது? கபில ஸ்மிருதி, கபில மகரிஷி அனுகிரகிச்ச ஸ்மிருதி, காபில ஸ்மிருதினு சொல்றார். அந்த ஸ்மிருதியில சொல்லப்பட்டது ஒரு அச்சேதனமாகிற பிரதானம். சாரியன்ன சரீரத்தை உடையவன், அவன் ஜீவன். அந்த ஸ்மார்த்தமும் சாரீரமும் ஸ்மிருதி சித்தமானது பிரதானம். அதுவும் அச்சேதனமான பிரகதி என்கிற பிரதானமும் சாரீர சத்தத்தினால் சொல்லப்பட்ட ஜீவனும் அந்தர்யாமியா இருக்க முடியாது. ஏன்? அத தர்மாபிலாபார், அவைகளுக்கு இல்லாத தர்மங்கள் சொல்லப்பட்டது. போன சூத்திரத்தினால அந்தர்யாமிக்கே உரிய தர்மங்கள் சொல்லப்பட்டதுன்னு சரிச்சேன். இந்த சூத்திரத்தினாலேயோ ஒரு அச்சேதனத்துக்கோ ஒரு ஜீவனாகிற சேதனனுக்கோ அசம்பாவிதமான தர்மங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுவாபாவிகமாக எல்லாத்தையும் பார்க்கறது, எல்லாத்துக்கும் நியந்தாவா இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறது, சொதகா அமிர்தமா இருக்கிறது. நம்மளாம் நித்திய இதுக்கு மோட்சத்துக்கு போனாதான் நமக்கு அசம்சாரிப்போம். இங்க இருக்கிற பிறந்தா நாம என்னாலும் சம்சாரிகள் தான். ஆனால் அவனுக்கு சொதக அமிர்தம், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கான். நித்திய சூரியர்கள் இருந்தா கூட அவ பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்க, பரமாத்மாவோ சுவாதீனமாக சுவாபாவிகமாக எழுந்துள்ளிருக்கான். அதனால ஜீவனுக்கோ அந்தர்யாமிக்கோ, ஜீவனுக்கு அந்தர்யாமித்தம் வராது, அச்சேதனமான பிரதானத்துக்கும் வராது. பிரதானத்துக்கு ஏன் வராதுன்னு ஒரு அச்சேதனம், அச்சேதனத்துல இதெல்லாம் சம்பவிக்காது. அந்த மாதிரிதான் ஜீவன் கூட. ஜீவனும் பரமாத்மாவை பார்க்கச்சே அச்சேதன பிராயம்தான், ஜடம் மாதிரிதான். சர்வஜ்ஞனான அவன் இங்க, நாம இங்க. அவன் சத்திய சங்கல்பன், நாமோ அசத்திய சங்கல்பால் எதுவுமே நமக்கு ஈடுபடாது. அதனால நம்மளாம் அச்சேதனம் மாதிரி தான் இருக்கும். அச்சேதனத்துக்கு எப்படி ஒட்டி வராதோ இந்த அந்தர்யாமித்வம், அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் வரவே வராது. ஏன்னா அச்சேதனத்துக்கு இந்த தர்மங்கள்லாம் ஒட்டியே வராது. சர்வாத்மத்துவம், சர்வாந்தரத்துவம் இதெல்லாம் வராது. அத மாதிரிதான் ஜீவனுக்கும் வராது. அத இந்த இதுல சொல்றேன், போன சூத்திரத்துல பரமாத்மாவுக்கு இதெல்லாம் அன்வயிக்கும்னு சொன்னேன். இந்த சூத்திரத்துல ஜீவனுக்கோ ஜீவனுக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காதுன்னு சொல்றேன். ஸ்மார்த்தம் பிரதானம் சாரீரக சத்யதாத்மா ஸ்மார்த்தம் சாரீரச்ச நான் தெரியாமி. ஸ்மார்த்தம் அல்லது ஸ்மார்த்தம்னாக்க இன்னும் சில இடத்துல வரும். ஸ்மிருதினா அனுமானத்தை சொல்றது, அனுமானத்தினால சித்திக்கிறது பிரதானம்னு அவாச்சுன்னு இருக்கா சாங்கியான். அதனால ஆணுமானிகமான பிரதானம் அர்த்தம் பண்ணலாம். ஆனா இங்க காபில ஸ்மார்த்த கபில ஸ்மிருதியினால வந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். சாரீரஸ் அந்தர்யாமி, ஜீவனோ அல்லது பிரதானமோ அந்தர்யாமி இல்லை. ஏன்? தயோகோ அசம்பாவித முக்த தர்ம அபிலாபா, அவைகளுக்கு சம்பவிக்காத மீதி தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அச்சேதனத்துக்கோ சேதனத்துக்கோ சம்பவிக்கவே சம்பவிக்காது, அந்த தர்மங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த இவா ரெண்டு பேருக்குமே இது வராது. அச்சேதனத்துக்கும் அந்தர்யாமித்வம் வராது, சேதனான ஜீவனுக்கும் வராது. எதா ஸ்மார்த்தஸ்ய அச்சேதனஸ்ய அசம்பாவனையா, நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துப்பேன். அதாவது
அச்சேதனமான ஒரு சுவார்த்தமான பிரதானம் இருக்கே, அது அந்தரியாமியா இருக்க முடியாது. ஏன்னா சர்வாத்மத்துவம், சர்வ நிகேந்திரத்துவம், சர்வாந்தரத்துவம், சர்வ சரீரகத்துவம் இதெல்லாம் ஒரு அச்சேதனத்துக்கு வராது. நீ ஒத்துக்கிற, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னாக்க அந்த தர்மங்கள்லாம் சம்பவிக்கவே சம்பவிக்காது அச்சேதனத்துக்கு. அசம்பாவனையான அந்தர்யாமித்துவ பிரசக்தி, அந்தர்யாமித்துவ பிரசக்தி பிரசக்தி கூட கிடையாது. சதா அத மாதிரியே பிரத்யேகாத்மோபி, பிரத்யேகாத்மாவுக்கும் இவைகள்லாம் சிந்திக்கவே சிந்திக்காது. பிரத்யேகாத்மாவுக்கும் வராது, ஜீவனுக்கும் இது வராது. அது மாதிரி இவனுக்கும் வராது, அச்சேதனத்துமான பிரதானத்துக்கும் வராது அந்தர்யாமித்துவன்றது. அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். மூணாவது உபயேதிகி பேதேனே நம தீயதே அப்படின்னு இருக்கு. உபயே அப்படின்னாக்க இந்த இதுலயே ரெண்டு சாக்கம் இருக்கு. அந்தர்யாமி பிராமணன் இருக்கு, மாத்தியங்கன சாக்கான்னு ஒண்ணு, காம சாக்கான்னு ஒண்ணு. ஏன்னா சுக்ரயஜுர் சேர்ந்தது மாத்தியங்கன சாக்கம் சாக்கே காம சாக்கேன்னு. இந்த ரெண்டுத்திலையுமே என்ன இருக்கு அப்படின்னாக்க, ஒரு சாக்கையிலேயே ஆத்ம நிகிருஷ்டன்னு அந்த மாதிரி மாத்தியந்தன சாக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம நிகிருஷ்டன்னு ஆத்மனோ அந்தர அப்படின்னு சொல்றது. அதே காண்ம சாக்கையில யோ விஜயானே திஷ்டன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஜயானேன்னு காண்ம சாக்கையில, ஆத்மனி அப்படின்றது மாத்தியந்தன சாக்கையில. ரெண்டு சாக்கியிலையும் சொல்லப்பட்ட இந்த ஆத்ம சப்தமும் விஞ்ஞான சப்தமும் ஜீவாத்மாவதம் சொல்லும். அது எப்படி சொல்லலாம், ஞானமே சொல்லிட்டு போட்டுவேன் அப்படின்னு அது வராது. ஏன் அப்படின்னா தைத்திரிய உபனிஷத் சொல்லச்ச விஞ்ஞானம் யஜ்யம் தனுசே கர்மாணி தனுசே பிச்சே அப்படின்னு வாக்கியம். விஞ்ஞானமானது யாகங்களை பண்றது, யஜ்யம் தனுசே கர்மாணி அந்த வந்து ரெண்டுத்துக்கும் யஜ்யன்றதுக்கு யாகம் வைதிக கர்மா, கர்மாணி தனுத்தே அப்படின்றதுக்கு லௌகிக கர்மாத்தை. இதெல்லாம் யாரு பண்ணுவான்னாக்க ஜீவன் தான் பண்ணுவான், வெறும் ஞானம் பண்ணாதொழியும். அதனால இப்ப என்னாச்சு, ஏ ஆத்ம நிகிருஷ்டன்னு ஜீவாத்மாவுக்குள்ள எவன் இருக்கானோ உள்ள அந்த மாதிரி யோ விஞ்ஞானே கிருஷ்ணன் காண சாக்கை. அதனால ரெண்டு சாக்கையில ஒரு இடத்துல ஆத்ம சப்தம், இன்னொரு இடத்துல விஞ்ஞான சப்தம், அந்த ரெண்டும் சமான அர்த்தம். இப்போ ரெண்டுத்துக்குள்ள இருக்கிறவன் தான் நியந்தா, அதனால இவன் ரெண்டு பேருக்குள்ள பேதம் இருக்கு. எது எந்த ஆத்மாவுக்குள்ள எவன் உள்ள இருந்தனும் நியமனம் பண்றானோ அவன் வேற இவன் வேற அப்படின்னு இவனே ஜீவன் இவனே அந்த யாமின்னு எப்படி சொல்ல முடியும், அது முடியாது இல்லையோ. அதனால இது இந்த அர்த்தம், இது அர்த்தம் பேதம் இருக்கு, பரஸ்பர பேதம் இருக்கு. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் இருக்கு. பரமாத்மாவை அந்தர்யாமியாகவும் ஜீவாத்மாவை நியாமியமாகவும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு சாக்கியலையும், ரெண்டு சாக்கியலையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்க அந்தர்யாமியானவன் ஜீவனா இருக்க முடியாது, பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு இங்க நிரூபிக்கிறது. உபயேதிகி பேதேனே நம தீயதே. உபயே ரெண்டு பேர் யாரு, கான்வாக மாத்தியந்தினாபி, ஆன்ம சாகியை சேர்ந்தவாளும் மாத்தியந்தன சாகியை சேர்ந்தவாளும். யோ விஜானே திஷ்டன்னு இது காமசாக்கா, ஏன் ஆத்மன திஷ்டன்னு இது மாத்தியந்தன சாக்கா. இது எதா பிரத்யேகாத்மனா பேதேன, எதா எந்த காரணத்தினால பிரத்யேகாத்மனா, பிரத்யேகாத்மாவை காட்டிலும் ஜீவனை காட்டிலும் பேதேன வேறுபட்டவனாக, ஏனம் இந்த அந்தர்யாமின வதீயத்தை, அந்தர்யாமியை இத மாதிரி ஒதுகிறார்கள். அதனால என்ன எடுத்து யகா அப்படின்னு அந்தர்யாமி, விஜ்ஞானி ஆத்மனி அப்படின்னு சத்தமே எடுத்து, அதனால வந்து இது வந்து ஜீவனை சொல்றது, அந்தர்யாமியும் ஜீவனையும் வேறுபடுத்திதான் சொல்றது. அத அந்த காரணத்தினால அயம் தது அதிருக்த, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த அந்தர்யாமின்னு அழுறது. யாருன்னா அவன் தான் பரமாத்மா. இங்க ஏனம் அப்படிங்கிறதுக்கு தீபத்துல வந்து பரமாத்மாவை சொல்லிட்டு ஏனம் வேத சப்தத்தினால பரமாத்மாவைய ஜீவனை காட்டினு வேறுபட்டவனாக சொல்றது. இது மட்டும் ஸ்ரீபாஷ்யத்துல சாய்க்கிச்ச எம்பரமான
ஏனம்ன்றதுக்கு ஜீவனை சொல்லிட்டார். பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனாக ஜீவனை சொல்லுகிறது. இங்கு ஜீவனை காட்டிலும் பரமாத்மாவை வேறுபட்டவனாக சொல்லுகிறது. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே விஷயம்தான் சொல்றது. என்ன அர்த்தம்? பேதம், பரஸ்பரம் பேதம் இருக்கு. பேதம் இருக்கிறதுனால ஜீவன் வேறு பரமாத்மா வேறுன்னு ஸ்பஷ்டமா சித்திக்கிறது. இப்படி ஸ்பஷ்டமா சித்திக்கிறதுனால இந்த அந்தர்யாமி பிராமணத்தில் சொல்லப்பட்ட அந்தர்யாமி சர்வநியந்தா நிருபாதிக ஆத்மா சர்வ அமிர்தன் சர்வதா சுவாபாவிகமான அமிர்தத்வம்லாம் உடையவன் யார் அப்படின்னு? பரமாத்மா, அவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அத்த குருபரம்பராயே நம்ம